சேத் மோமின் கிச்சன் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம ஸ்பைசி மைதா பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். ஸ்பைசி மைதா பிஸ்கட்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துறலாம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஸ்பைசி மைதா பிஸ்கட் இல்லனா ஸ்பைசி மைதா சிப்ஸ் சொல்வாங்க, இது எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். 1 கப் மைதா போடுறேன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிணைச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட் டவா பிணைஞ்சிக்கிட்டாச்சு. சப்பாத்தி கட்டை எடுத்து கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. ஒரு சின்ன பால் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இது நல்லா மெலிசாவே தேய்ச்சிக்கலாம். ஆயில் போட்டேன், ஆயில் கொஞ்சம் இப்ப சூடா இருக்கு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை பொரிய விடுங்க. ரொம்ப சுவையான ஸ்பைசி மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய ஸ்பைசி மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. 7 நிமிஷத்துலயே பண்ணிரலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பா உங்க வீட்டுல பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு புது ரெசிபியோட பாக்குற வரைக்கும் பை ஃப்ரம் சித் மோமென்ட் கிச்சன்.